அல்லாஹ்வுடைய பெயர்களில் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு பெயர்தான் கஃபூருன் என்ற பெயர், கஃபாருன் என்ற பெயர். கஃபூருன் கஃபாருன் என்று சொன்னால் அதிகம் அதிகம் மன்னிக்க கூடியவன், அதிகம் அதிகம் மன்னிக்க கூடியவன் என்ற கருத்தை அந்த பெயர் தருகிறது. அன்புக்குரியவர்களே, அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா தனது அடியார்களை நோக்கி அதிகமான வசனங்களிலே அவனுடைய மன்னிப்பின் பால் விரையுமாறு சொல்கிறான். வசாரிஓ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வஜன்னத்தின் அரதுஹ சமாவாத்தி வல் அரத் உஇத்தத் லில் முத்தகீன். அல்லாஹு தஆலா சொல்கிறான், வசாரிஓ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பின் மன்னிப்பின் பால், உங்களுடைய ரப்பாகிய அல்லாஹ்வின் மன்னிப்பின் பால் நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். வஜன்னத்தின் அருதுஹ சமாவாத்தி வல் அரது, வானங்கள் பூமியளவு விசாலமான அவனுடைய சுவர்க்கத்தின் பக்கம் விரைந்து வாருங்கள். அந்த சுவனம் தக்குவா உள்ளவர்களுக்காக வேண்டி தயார்படுத்தப்பட்டுள்ளது என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அதே போன்று குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், என்னுடைய அடியார்களே என்று அல்லாஹு தஆலா பாவம் செய்தவர்களை விழித்துச் சொல்கிறான். அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவர்கள், பாவம் செய்தவர்களை விழித்து அல்லாஹ் சொல்கிறான், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டவர்கள், பாவம் செய்து கொண்டவர்கள், அப்படிப்பட்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய கருணையில் அல்லாஹ்வுடைய அன்பில் நீங்கள் நிராசையாக வேண்டாம், நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் அல்லாஹ் சொல்கிறான். இன்னல்லாஹ யஃஃபிரு துனூப ஜமீஆ, நிச்சயமாக அல்லாஹு தஆலா அனைத்து பாவங்களையும் மன்னிக்க கூடியவன், மன்னிப்பாளன் என்று சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, அதிகமான வசனங்களை அல்லாஹு தஆலா தன்னுடைய மன்னிப்பை பற்றி சொல்லும் பொழுது வல்லாஹு கஃபூருர் ரஹீம், இன்னஹு கஃபூருன் ரஹீம் என்ற வார்த்தை எல்லாம் சொல்வான். அல்லாஹு தஆலா நிச்சயமாக மன்னிப்பாளன், இன்னும் தனது அடியார்களுக்கு கருணை காட்டக்கூடியவன், இரக்கமுள்ளவன் என்பதையும் சேர்த்து சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, எனவே அல்லாஹு தஆலா பாவம் செய்தவர்களை, தவறு செய்தவர்களை அவனிடத்திலே தௌபா செய்யுமாறு, பாவ மன்னிப்பு கேட்குமாறு அழைப்பு விடுக்கிறான் என்று சொன்னால், நாம் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை, அவனுடைய ரஹ்மத்துடைய விசாலத்தை அடைந்து கொள்வதற்கு நாம் ஆர்வம் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பால் நாங்கள் விரைய வேண்டும். ஏன் தெரியுமா? நாம் அனைவரும் பாவம் செய்தவர்கள், பாவம் செய்யக்கூடியவர்கள். எந்த ஒரு மனிதனுக்கும் சொல்ல முடியாது நான் பாவம் செய்யாதவன், என்னுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு பாவமும் நடைபெறவில்லை, நான் எந்த ஒரு தப்பு தவறும் செய்யவில்லை என்று யாருக்கும் சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு பனி ஆதம ஹத்தாஉ, ஆதமுடைய மக்கள் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்கள். வஹைருல் ஹத்தாஈன அத்தவ்வாபூன், பாவம் செய்யக்கூடியவர்களில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவர்கள், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள். மனமுருகி மனமாற்றம் ஏற்பட்டு பாவத்தை நினைத்து மனம் வருந்தி இஹ்லாசான முறையில் தூய்மையான உண்மையான தௌபாவாக பாவ மன்னிப்பாக, இதற்கு பின்னால் அந்த பாவத்தின் பக்கம் நான் மீள மாட்டேன் என்ற உறுதிமானத்துடன், உறுதியுடன், அந்த நம்பிக்கையுடன் அல்லாஹ்விடத்திலே முன்னோக்கி தௌபா செய்தால் அல்லாஹு தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பான். அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் விசால தன்மையை நமக்கு தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி பல செய்திகளை, பல சம்பவங்களை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதிலே முக்கியமான ஒரு நிகழ்வுதான்,
நாம் நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கடி இந்த சம்பவத்தை கேட்டிருப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் விசாலத்தை சொல்லக்கூடிய ஒரு செய்தி நம்முடைய வாழ்க்கையில் பல உரைகளில் நாம் கேட்டிருப்போம். ஆனால் பல முறைகள் கேட்ட நாம் நானும் நீங்களும் அந்த செய்தியின் மூலமாக அந்த நிகழ்வின் மூலமாக நாம் படிப்பினை பெற்றிருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய விசாலமான மன்னிப்பை நாங்கள் புரிந்திருக்கிறோமா? அப்படிப்பட்ட நிகழ்வுகளை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகளை கேட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் விசாலத்தின் பக்கம் நாம் விரைந்திருக்கிறோமா என்று நாம் நம்மிடத்திலே கேள்வி கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, சஹீஹுல் புகாரிலே வரக்கூடிய ஒரு அழகான செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்திலே வாழ்ந்த ஒரு மனிதர், அவருடைய ஒரு நிகழ்வை நபி அவர்கள் சொல்கிறார்கள். அவருடைய தௌபாவை, அவருடைய பாவ மன்னிப்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், 100 கொலை செய்தவருடைய தௌபா எப்படி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தி எப்படி சொல்றாங்க தெரியுமா? 100 கொலைகள் செய்து மனம் வருந்தி பாவங்களை உணர்ந்து கவலைப்பட்டு அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் விசாலத்தின் பக்கம் விரைந்து அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்ற ஒரு நல்லடியாருடைய செய்தியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை நமக்கு சொல்கிறார்கள். நபி அவர்கள் சொல்கிறார்கள், பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்தில் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவர்களுக்கு முன்னால் வந்த அந்த இறை தூதர்களுடைய காலத்திலே நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு மனிதருடைய தௌபாவை பற்றி சொல்கிறார்கள். ஒரு மனிதர் இருந்தார், அவர் 99 கொலைகளை செய்துவிட்டார். எப்படி? அந்த மனிதர் 99 கொலைகளை செய்துவிட்டார். 99 கொலைகளை செய்துவிட்டு அவருடைய மனம் உறுத்துகிறது, அவருடைய உள்ளத்திலே கவலை ஏற்படுகிறது, துடிக்கிறார், கவலைப்படுகிறார், செய்த பெரும்பாவத்தை நினைத்து அழுகிறார். உடனே அவருடைய அவர் வசித்து வந்த ஊரிலே ஒரு வணக்க சாலையிடத்திலே செல்கிறார். ஒரு ராஹிப் ஒரு வணக்க சாலையிடம் செல்கிறார். அந்த வணக்க சாலை எப்படிப்பட்டவர் என்று சொன்னார், அதிகமாக வணக்கம் புரியக்கூடியவர். ஆனால் அவரிடத்திலே மார்க்க அறிவு மார்க்க தெளிவு என்பது அவரிடத்திலே இல்லை. வணக்கம் செய்கிறார், ஆனால் மார்க்க அறிவு மார்க்க தெளிவு என்பது அவரிடத்திலே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மனிதரிடத்திலே போய் கேட்கிறார் அந்த 99 கொலை புரிந்தவர். என்ன கேட்கிறார் தெரியுமா? நான் என்னுடைய வாழ்க்கையில் 99 கொலைகளை செய்துவிட்டேன். என்னுடைய வாழ்க்கையில 99 கொலைகளை செய்துவிட்டேன், எனக்கு தௌபா இருக்கிறதா? அல்லாஹு தஆலா என்னுடைய பாவங்களை மன்னிப்பானா என்று கேட்கிறார். அந்த வணக்கசாலி என்ன சொன்னார் தெரியுமா? 99 கொலைகள் செய்து விட்டாயா, உனக்கு எங்கே தௌபா கிடைக்க போகிறது? எப்படி சொல்றாரு? 99 கொலைகளை செஞ்சிட்டாயா, உனக்கு எங்கே அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு கிடைக்க போகிறது என்று அந்த மனிதர் சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, நம்மிலும் சில பேர் இப்படி மனத்தனமான பேச்சுகளை பேசுவார்கள். ஊரிலே நாம் வசிக்கக்கூடிய பிரதேசங்களில் மக்களால் அறியப்பட்ட பகிரங்கமாக பாவம் செய்தவர்கள் சில பேர் இருப்பார்கள். அவருடைய வாழ்க்கையில் ஆரம்ப காலத்திலே மதுபானம் அருந்தியவர்கள், இன்னும் பெரும் பாவங்களிலே ஈடுபட்டவர்கள், மனம் வருந்து அவர்கள் மஸ்ஜிதுக்கு வரும் பொழுது மஸ்ஜிதிலே இருக்கக்கூடிய தொடர்ந்து வணக்கத்தில் ஈடுபடக்கூடிய தொழுகையாளிகள் என்ன பார்ப்பாங்க தெரியுமா? இவன் மதுபானம் குடிச்சவன் பள்ளிக்கு வந்திருக்கிறானே, இப்படி பார்ப்பாங்க. இப்படியெல்லாம் பெரும் பெரும் பாவத்தை செஞ்சுட்டு பள்ளிக்கு வந்திருக்கிறானே என்று ஒரு அதாவது ஒரு குறைவாக பார்க்கக்கூடியவர்கள் நம்மிலேயும் இருக்கிறார்கள். இது தப்பான ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்ப அந்த 99 கொலை செய்தவர் அந்த வணக்க சாலையிடத்திலே போய் கேட்கிறார், 99 கொலைகளை செய்து விட்டேன், எனக்கு தௌபா இருக்கிறதா? நான் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹு தஆலா என்னுடைய பாவங்களை மன்னிப்பானா என்று கேட்டவுடன்
அவர் சொல்கிறார், உனக்கு மன்னிப்பு என்பதே கிடையாது. சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு என்பது விசாலமானது. அல்லாஹ்வுடைய மன்னிப்பு என்பது விசாலமானது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், என்னுடைய அடியார்களே, நீங்கள் வானத்துடைய முகட்டை தொடுமளவுக்கு பாவங்கள் செய்தாலும் எனக்கு நீங்கள் இணை வைக்காமல் தூய்மையான உண்மையான பரிசுத்தமான தௌபாவாக நீங்கள் மனம் வருந்தி திருந்தி பாவ மன்னிப்பு கேட்டால் உங்களுக்கு நான் பாவ மன்னிப்பு வழங்குவேன் என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய மன்னிப்பின் விசால தன்மையை நமக்கு சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, அந்த 99 கொலை செய்தது என்ன செய்கிறார் தெரியுமா? 100வது கொலையாக அவரையும் கொலை செய்து விடுகிறார். அவரு கோபம், அதாவது கவலைப்பட்டு வந்தவர், அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கம் ஏங்கி வந்தவர், தௌபாவை முன்னோக்கி வந்தவர். இவர் இப்படி சொல்லிட்டாரு, அந்த கோபத்தில் அந்த மனிதரையும் கொலை செய்து விடுகிறார். இப்பொழுது 100 கொலை செய்து விட்டார். எத்தனை கொலை? 100 கொலைகளை செய்திருக்கிறார். திரும்ப அவர் சில தன்னுடைய தோழர்களிடத்திலே கேட்கிறார், எனக்கு நான் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும், இது பற்றிய தெளிவு எனக்கு கிடைக்க வேண்டும், மார்க்க வழிகாட்டல் எனக்கு கிடைக்க வேண்டும், மார்க்க வழிகாட்டலை இதை பற்றி தெளிவு எனக்கு தெளிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆளுமை காட்டுங்க என்று கேட்கிறார். அந்த மக்கள் சொல்கிறார்கள், ஊரிலே இப்படிப்பட்ட ஒரு மார்க்க அறிவுள்ள ஒரு அறிஞர் இருக்கிறார், அவரிடத்திலே நீங்கள் போய் ஃபத்வா கேளுங்கள், அவரிடத்திலே போய் நீங்கள் தெளிவை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கேட்கிறார். அந்த 100 கொலை செய்தவர் அந்த மார்க்க அறிஞரிடத்திலே வருகிறார். மார்க்க அறிஞர் என்று சொன்னா நாம நினைக்க கூடாது, இன்றைக்கு நினைச்ச நினைச்ச மாதிரி எல்லாம் மார்க்க ஃபத்வா கொடுக்கிறாங்க. குர்ஆன்ல இல்லாதெல்லாம் வணக்கமாக சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாக்களில் இல்லாதவையெல்லாம் வணக்கமாக சொல்லக்கூடிய ஆலிம்களும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மார்க்க அறிஞர் அல்ல. அல்லாஹ்வுடைய சட்டங்களை, அல்லாஹ்வுடைய ஏவல்களை, அல்லாஹ்வுடைய வசனங்களை, குர்ஆனை கற்றறிந்த ஆலிம், அப்படிப்பட்ட ஒரு அறிஞரிடத்திலே செல்கிறார். போய் கேட்கிறார், என்ன தெரியுமா, நான் 100 கொலைகளை செய்து விட்டேன். சுபஹானல்லாஹ், பாருங்க, 100 கொலை செஞ்சதுக்கு பின்னாலும் அவருடைய செய்த பாவங்களை நினைத்து கவலைப்படக்கூடிய அந்த பக்குவத்தை அல்லாஹு தஆலா அவருக்கு வழங்கியிருக்கிறான். நாம் இப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கை ஆதரவு வைக்க வேண்டும். அவர் அந்த அறிஞரிடத்திலே கேட்டவுடன் அந்த அறிஞர் நிதானமாக பதில் சொல்கிறார், நிச்சயமாக உனக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு உண்டு, நிச்சயமாக உனக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு உண்டு. ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய மன்னிப்பு என்பது விசாலமானது. அல்லாஹ்வுடைய மன்னிப்பு என்பது விசாலமானது. உலகத்திலே முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் எத்தனையோ பேர், கோடான கோடி மக்கள் வாழ்ந்திருப்பார்கள், அல்லாஹ்வுக்கு மாறு செய்திருப்பார்கள், பாவங்கள் செய்திருப்பார்கள், செய்த பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்திருப்பார்கள், அல்லாஹு தஆலா அனைவருடைய பாவங்களையும் மன்னித்திருப்பான் என்றால் அப்ப அல்லாஹ்வுடைய மன்னிப்பு என்பது எவ்வளவு விசாலமானது. அன்புக்குரியவர்களே, அந்த அறிஞர் சொல்கிறார், நீ 100 கொலை செய்தாலும் அல்லாஹ்விடத்திலே தூய்மையான முறையில் தௌபா செய்தால் அல்லாஹு தஆலா உன்னுடைய பாவங்களை மன்னிப்பான், உன்னுடைய பாவங்களை நிச்சயமாக மன்னிப்பான் என்று சொல்கிறார். அந்த மனிதர் அமைதி அடைகிறார். திரும்ப அறிஞர் இன்னும் சில வழிகாட்டல்களை சொல்கிறார், நீ இருக்கக்கூடிய சூழல் என்பது பாவமான ஒரு சூழல், பாவங்களின் பக்கம் தூண்டக்கூடிய சூழல், ஊரிலே வசிக்கிறாய், இந்த ஊரை விட்டு நீ வேறொரு ஊருக்கு செல்ல வேண்டும், நல்ல மக்கள் வசிக்கக்கூடிய ஊருக்கு நீ ஹிஜ்ர சென்று விடு என்று சொல்கிறார். அந்த மனிதரும் அந்த அறிஞருடைய பேச்சை கேட்டேன், அல்லாஹ்வுடைய தௌபாவின் பக்கம் ஏங்கக்கூடியவர், அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கம் ஆதரவு வைக்கக்கூடியவர், உண்மையான தௌபாவை முன்னோக்கக்கூடியவர். அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அந்த 100 கொலை செய்தவர், அவர் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த ஊரை விட்டும் அல்லாஹ்வுக்காக வேண்டி, தன்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, தான் நல்ல சூழலில் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்னொரு ஊரை நோக்கி செல்கிறார். அன்புக்குரியவர்களே, அவர் தன்னுடைய ஊரை விட்டும் இன்னொரு ஊருக்கு செல்லும் பொழுது அவருடைய மரணத்துடைய நேரம் வந்து விடுகிறது.
என்ன அவருடைய மரணத்துடைய நேரம் வந்து விடுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இரண்டு வானவர்கள் வருகிறார்கள் அவருடைய ரூஹை கைப்பற்றுவதற்காக வேண்டி. ஒவ்வொரு மனிதனுடைய ரூஹை கைப்பற்றுவதற்கும் இரண்டு வானவர்கள் வருவார்கள். நம் எல்லாருடைய ரூஹை கைப்பற்றுவதற்கு இரண்டு வானவர்கள் வருவார்கள். ஒருவர் ரஹ்மத்துடைய மலக்கு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை சுமந்து வரக்கூடிய மலக்கு. இன்னொருவர் அல்லாஹ்வுடைய தண்டனையை சுமந்து வரக்கூடிய மலக்கு, அதாபுடைய மலக்கு. நாம் சுவர்க்கத்துக்குரியவராக மரணித்தால் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்யாமல், இணை வைக்காமல், அல்லாஹ்வுடைய பொருத்தத்துடன் நாங்கள் மரணித்தால் நம்முடைய ரூஹை ரஹ்மத்துடைய வானவர் கைப்பற்றுவார். நாம் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து அல்லது பாவங்கள் செய்து அல்லாஹ்வுடைய கோபத்துடன் மரணித்தால் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தண்டனையுடைய வானவர் வந்து நம்முடைய ரூஹை கைப்பற்றுவார். அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த 100 கொலை செய்தவர் பயணம் செய்யும் பொழுது அவருடைய மரணத்துடைய சந்தர்ப்பம் வருகிறது, இரண்டு வானவர்கள் வருகிறார்கள். வந்த இரண்டு வானவர்களுக்கும் போட்டி. என்ன போட்டி தெரியுமா? ரஹ்மத்துடைய வானவர் சொல்கிறார், இந்த மனிதருடைய ரூஹை நான் தான் கைப்பற்றுவேன். அதாவுடைய தண்டனையுடைய வானவர் சொல்கிறார், இவருடைய ரூஹை உயிரை நான் தான் கைப்பற்றுவேன். இரண்டு பேருக்கும் வாக்குவாதம் போகுது. சுபஹானல்லாஹ். இது ஸஹீஹுல் புகாரில வரக்கூடிய செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொல்கிறார்கள். நமக்கு இது ஒரு என்ன கதை அல்ல, நம்ம ஒரு கதையை கேட்டு போற மாதிரி போகக்கூடாது. இதுல நிறைய படிப்பினை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கம் நாம் விரைய வேண்டும், ஆதரவு வைக்க வேண்டும். அப்ப ரஹ்மத்துடைய வானவருக்கும் அதாபுடைய வானவருக்கும் போட்டி வாக்குவாதம் நடைபெறுகிறது. ரஹ்மத்துடைய மலக்கு என்ன சொல்றார் தெரியுமா? இவர் செய்த 100 கொலைகளையும் பற்றி கவலைப்பட்டு திருந்தி தௌபாவின் பக்கம் வருகிறார். அப்படியே இல்லையா? அதனால இவர் திருந்திட்டாரு, தௌபா செஞ்சிட்டாரு, அதனால் நான் தான் என்னுடைய உயிரை கைப்பற்றுவேன். அதாவுடைய வானவர் சொல்கிறார், 100 கொலை செஞ்ச மனுஷன், எத்தனை கொலை? 100 கொலைகள் செய்த மனிதன், இவருடைய ரூஹை உயிரை நான் தான் கைப்பற்றுவேன் என்று சொல்கிறார். அல்லாஹு தாலா மனிதனுடைய ரூபத்தில் தோற்றத்தில் இன்னொரு வானவரை மலக்கை அனுப்புகிறான். எதற்காக வேண்டி? அந்த இரண்டு வானவர்களுக்கு மத்தியில் சமாதானம் ஏற்படுத்துவதற்காக வேண்டி. அந்த மனித தோற்றத்திலே மூன்றாவது ஒரு வானவர் வருகிறார். வந்து ஒரு ஆலோசனை சொல்கிறார். என்ன ஆலோசனை தெரியுமா? ஒரு அழகான ஆலோசனை. இவர் எந்த இடத்திலிருந்து, எந்த ஊரிலிருந்து இவர் பிரயாணத்தை ஆரம்பித்தாரோ அந்த ஊரிலிருந்து இவர் இப்பொழுது பயணத்துடைய பாதி நடுவிலே இருக்கிறார். இவர் இருக்கக்கூடிய இடம் வரைக்கும் அளந்து பார்ப்போம். அதே போன்று அவர் இப்பொழுது இருக்கக்கூடிய இடத்திலிருந்து இவர் முன்னோக்கி செல்லக்கூடிய அந்த ஊருடைய எல்லை வரைக்கும் அளந்து பார்ப்போம். எந்த ஊர் நெருக்கமாக இருக்கிறதோ, எந்த ஊர் நெருக்கமாக இருக்கிறதோ அந்த வானவர் இவருடைய ரூஹை கைப்பற்றட்டும். இவர் முன்னோக்கி செல்லக்கூடிய ஊர், இவர் தற்பொழுது இருக்கக்கூடிய இடத்துக்கு நெருக்கமாக இருந்தால் ரஹ்மத்துடைய வானவர் இவருடைய உயிரை கைப்பற்றட்டும். இவர் இப்ப இருக்கக்கூடிய இவருடைய ரூஹை நாம் கைப்பற்றக்கூடிய இடம், இவர் வந்த இடத்திலிருந்து அதற்கு நெருக்கமாக இருந்தால் அதாவுடைய வானவர் இவருடைய உயிரை கைப்பற்றட்டும் என்று முடிவு சொல்கிறார். ஒரு அழகான தீர்ப்பை சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, அளந்து பார்க்கிறார்கள். ஸஹீஹுல் புகாரிலே வருகிறது, இவர் முன்னோக்கி எந்த ஊரை நோக்கி முன்னோக்கி தௌபா செய்வதற்காக வேண்டி மனம் திரிந்து செல்கிறாரோ அந்த ஊர் நெருக்கமாக இருக்கிறது, அந்த ஊர் நெருக்கமாக இருக்கிறது. இன்னும் சில அறிவிப்பிலே வருகிறது, அதாவது இவர் முன்னோக்கி செல்லக்கூடிய ஊர் குறைவாக இருக்கிறது. எப்படி முன்னோக்கி செல்லக்கூடிய ஊர் குறைவாக இருக்கிறது? அப்படின்னு யாரு உங்களுடைய உயிரை கைப்பற்றணும் சொல்லுங்க, யாரு கைப்பற்றணும் சொல்லுங்க? அதாவுடைய மலக்கு. அல்லாஹு தாலாவுடைய மன்னிப்பின் விசாலத்தை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹு தாலா
அந்த ஊரை இவர் எந்த ஊரை நோக்கி முன்னோக்கி செல்கிறாரோ அதை விசாலமாக்குகிறான். அதனுடைய எல்லையை என்ன செய்கிறான்? அப்படியே அதிகப்படுத்துகிறான். அவ்வளவு அல்லாஹு தஆலா இந்த மனிதரை நேசித்து விட்டான். ஏன்? உண்மையான தூய்மையான தௌபா செய்ய வந்தவர். அன்புக்குரியவர்களே, இறுதியாக ரஹ்மத்துடைய வானவர் அந்த மனிதருடைய ரூஹை கைப்பற்றுகிறார். அல்லாஹ்வுடைய தௌபாவை பெற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய விசாலமான மன்னிப்பை பெற்றவராக 100 கொலை செய்தவர் மரணிக்கிறார். சுபஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, இன்று நாம் அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கம் ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? எவ்வளவு பாவங்களை செய்திருக்கிறோம்! தொழுகையை விடுவதன் மூலமாக, கடமையான தொழுகைகளில் பொறுப்போக்கி செய்வதன் மூலமாக நாம் எவ்வளவு பாவம் செய்திருக்கிறோம்! எப்பொழுதாவது நம்முடைய உள்ளத்துக்கு ஒரு ஃபீலிங் வந்திருக்கிறதா, நான் கடமையான தொழுகையிலே பொறுப்போக்காக இருக்கிறேனே, கடமையான தொழுகையுடைய விஷயத்திலே பொறுப்போக்காக இருக்கிறேனே, கடமையான தொழுகையில் நான் பொறுப்போக்காக இருந்தால் தொழாத மனிதர் என்பவர் அறிஞர்களுடைய கருத்து ஹதீஸின் பிரகாரம் அவருக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. யார் முஸ்லீமாக இருந்து ஐங்கால தொழுகையை தொழவில்லையோ அவருக்கும் இஸ்லாத்துக்கும் இடையில் எந்த சம்பந்தமும் கிடையாது. தொழுது கொண்டு தொழுகையில் பொறுப்போக்கு செய்யக்கூடியவர்கள் அல்லாஹு தஆலா சொல்கிறான், சக்கர் என்ற நரகத்திலே இருப்பார்கள். தொழுகிறார்கள், விட்டு விட்டு தொழக்கூடியவர்கள். ஒரு வக்து தொழுதா, ஒரு வக்து இல்ல, ஒரு நாளைக்கு ஃபஜ்ர் இல்ல, அடுத்த 4 வக்து தொழக்கூடியவர்கள், 3 நேரம் தொழக்கூடியவர்கள், ஜும்மா மட்டும் தொழக்கூடியவர்கள், பெருநாள் மட்டும் தொழக்கூடியவர்கள். இவங்க நினைக்கிறாங்க நேரடியா சொர்க்கத்துக்கு போயிடலாம் என்று. அன்புக்குரியவர்களே, இது பெரும் பாவமாக இருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் சக்கர் என்ற நரகத்திலே இருப்பார்கள் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, எப்பொழுதாவது கவலைப்பட்டிருக்கிறோமா? நம்முடைய நாவினால் எவ்வளவு பாவங்கள் பேசியிருப்போம், அடுத்தவர்களை பற்றி புறம் பேசியிருப்போம், கோல் சொல்லிருப்போம், அவதூறு சொல்லிருப்போம், நம்முடைய கண்களினால் எவ்வளவு மோசமான காட்சிகளை பார்த்திருப்போம், நம்முடைய கைகளினால் எவ்வளவு பாவமான காரியங்களை செய்திருப்போம். எப்பொழுதாவது மனம் வருந்தி நாம் அல்லாஹ்வுடைய தௌபாவின் பக்கம் முன்னோக்கி இருக்கிறோமா? அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு அடியான் அவன் எவ்வளவு பாவம் செய்தாலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில், ரப்புடைய மன்னிப்பில், அவனுடைய விசாலமான மன்னிப்பில் ஆதரவு வைத்து மனம் திருந்தி மனம் வருந்தி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தால் அல்லாஹு தஆலா எந்த அளவு சந்தோஷப்படுகிறான் தெரியுமா? அதற்கு அழகான ஒரு உதாரணத்தை சொல்கிறார்கள். ஒரு மனிதன் ஒரு பாலைவனத்தில் பிரயாணம் செய்கிறான். பிரயாணம் செய்யும் பொழுது அவனுடைய வாகனத்தில், ஒட்டகத்தில் பிரயாணத்துக்குரிய உணவு, தண்ணீர், எல்லா பொருட்களும் ஒட்டகத்திலே இருக்கிறது. அந்த ஒட்டகத்தை அவன் மிஸ் பண்ணிட்டான், தவற விட்டுட்டான். இப்பொழுது அவனுக்கு சாப்பிடுவதற்கும் எதுவும் இல்லை, குடிப்பதற்கு எதுவும் இல்லை. நம்பிக்கை இழந்தவனாக ஒரு இடத்திலே தூங்குகிறான். அன்புக்குரியவர்களே, எப்படி தூங்குறான் தெரியுமா? இதுக்கு பின்னால எனக்கு எந்த ஒரு வழியும் கிடையாது, உணவு தண்ணி இல்லாம நான் இங்கே செத்து மடிய வேண்டியதுதான் என்ற ஒரு அவ நம்பிக்கையில் தூங்குகிறான். அன்புக்குரியவர்களே, தூங்கி எழுந்து பார்க்கிறான், அவனுக்கு முன்னால் அவனுடைய ஒட்டகம் இருக்கிறது, அவனுடைய உணவு உணவுகளும் இருக்கிறது, தண்ணீரும் இருக்கிறது. அன்புக்குரியவர்கள், எப்படி சந்தோஷப்படுவான்? சுபஹானல்லாஹ். ஒரு பாலைவனத்தில், யாருமே இல்லாத ஒரு காட்டில், நமக்கு இப்படியா ஒரு நிலம் ஏற்பட்ட நாம் எவ்வளவு சந்தோஷப்படுவோம்! அப்ப அவனுடைய ஒட்டகத்தை கண்டவுடன் அவன் உச்சகட்ட சந்தோஷத்தில் அவன் சொல்வான் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, என்ன சொல்வான் தெரியுமா? அல்லாஹும்ம அந்த அபதி ரப்புக்கு சொல்வான். யா அல்லாஹ், நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய ரப்புன்னு சொல்வான். சந்தோஷத்தின் காரணமாக, சந்தோஷத்தின் உச்சகட்டத்தின் காரணமாக இப்படி சொல்வான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அந்த மனிதன் எந்த அளவு உச்சகட்ட சந்தோஷம் அடைவானோ அதை விட பல பல மடங்கு, பல 100 மடங்கு, எல்லையற்ற அளவுக்கு அல்லாஹு தஆலா ஒரு அடியான் பாவங்கள் செய்து மனம் வருந்தி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தால் அல்லாஹு தஆலா
கடுமையாக அதிகமாக சந்தோஷப்படுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். என அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்கள், பாவங்கள் செய்தவர்கள். எனவே இந்த ரமதானுடைய காலத்தில் அதிகம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வோம். ரமதானுடைய இரவில் தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே நாம் 2 ரகாத் தொழுது அதிகமாக சுஜூதிலும் தொழுகையிலும் கண்ணீர் வடித்து அல்லாஹ்விடத்திலே நம்முடைய பாவங்களுக்காக வேண்டி பாவமீட்சி பெறுவோம், தௌபா செய்வோம். எல்லாம் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.